அதாவது வந்து நெல்லை டவுன் மற்றும் பேட்டை பகுதியில் உள்ள வந்து வயல்வெளிகளில் மற்றும் குளக்கரைகளில் வந்து கோழி கழிவுகளை பயன்படுத்தி கழுகு வேட்டையாடப்படுவதாக வந்து சமூக வலைதளங்கள் வந்து வீடியோ வந்து வைரலாகி வந்தது. அது வந்து உணவுக்காகவும் மற்ற இறைச்சிக்காக வந்து அவங்க பயன்படுத்ததாக வந்து சமூக வலைதளங்கள் பல்வேறு வந்து குற்றச்சாட்டு உயர்த்திய நிலையில் வந்து இன்று காலை வந்து நெல்லை டவுன் பேட்டை பகுதியில் வந்து கழுகு வேட்டையாடப்படும் பகுதிகள் என சொல்லப்பட்ட இடங்களில் வந்து வனத்துறையினர் வந்து சோதனை வந்து மேற்கொண்டிருங்க. அவங்க வந்து அந்த சோதனையில் வந்து கோழி கழுகுகளை பயன்படுத்தி மற்றும் மூணு தண்ணி வைத்து கழுகுகள் பிடிக்கப்படுவதாக சம்பவப்பட்ட இடங்கள் வந்து ஆய்வு செய்ததுன்னு வந்து நமக்கு வந்து தகவல் தெரிவித்தனர். அதனை தொடர்ந்து வந்து அந்த அதிகாரிகளுடைய தீவிர தேடுதலின் காரணமாக பேட்டை பகுதியில் வந்து கழுகுகளை வேட்டையாடி கொண்டிருந்த மணிகண்டன், பாலமுருகன், வேலாயுதம் ஆகிய மூன்று பேரை வந்து வனத்துறையினர் வந்து கைது செய்துள்ளனர். அந்த அவங்கள்ட்ட வந்து உயிரோட உள்ள நான்கு கழுகுகள் மற்றும் இந்த கழுகுகளை பிடிப்பதற்காக வைத்திருந்த உபகரணங்கள் கோழி இறைச்சி கழிவுகளையும் வந்து அத்துடன் பறிமுதல் செய்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு வந்தனர். மேலும் இதுபோல் கழுகு வேட்டையாடிய நபர்கள் வந்து மிக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் வந்து தகவல் தெரிவித்திருந்தார்கள்.